வணக்கம். என் பேர் லோகநாதன். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கோயிலுந்து மாவளையரம் போகிற வழியில் வச்சுருக்கேன். குச்சிக்காடு. நான் வந்து ஏற்கனவே 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருக்கேன், பிபிஏ பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டுகளோட ஹெல்ப்போட கொடி பண்ண வச்சுருக்கேன். கருங்கோழி, கடகநாத்து, பெருவடை, சிறுவடை, கயிறாளி, வான்கோழி வச்சுருக்கேன். 3 வருஷம் வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் இருந்தேன். இப்போது வண்டலூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு இன்னொரு வருமானம் தேவைப்படுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதனால் வீட்டில் அப்பா அம்மாவோட உதவியோடு சரி நான் இன்னொரு கோயில் பண்ணலாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு கோழி பண்ணை செய்யலான்னு ஒரு ஐடியா வந்தது. கோழி பண்ணல என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு நேரில் காட்டுறேன். ஷெட்டு போட்டிருக்கேன், 20 அடி அகலத்தில், 60 அடி நீளத்தில் கோழி பண்ணை அமைச்சிருக்கேன். வாங்க, அதில் என்னென்ன ரூம் தடுத்துருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். வாங்க, கோழி குஞ்சுங்களுக்காக ரெடி பண்ணி தனி ரூமாக இருக்குது. இல்லை இங்கே போட்டுரு எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் முட்டைலாம் வச்சு கோழி பண்ணலாம் குஞ்சுலாம் பொறிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 15 நாள் வரைக்கும் இதில் இருக்கும். பிறந்ததுலேருந்து 15 நாள் இதில் வச்சுருப்போம். மிச்சம் 15 நாள் இதில் இருக்கும், 15-30 நாள் வரை இதில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் எடுத்து வெளியே எடுத்து கொடுப்போம். இப்போ காலையில் எழுந்து வந்து 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான தண்ணி இருக்காதான்னு பார்த்துட்டு தண்ணி வைப்போம், தீனி கொஞ்சம் வைப்போம். அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதில் போய் நைட்டெலாம் போயிருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு பேப்பர் மாற்றணும். பேப்பர் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் புது பேப்பர் போட்டுட்டு லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு உமி எதுக்கு போடுறோம்னா இதோட எச்சம் தண்ணியெல்லாம் படுது இல்லையா அந்த ஈரத்தில் வந்து அது இழுத்துக்கும். அப்போ அதுங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. சூடு தேவையான சூடு அதுலேருந்து இந்த இதுலேருந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த உமியை கொட்டுறோம். இது வந்து 3-5 மாதம் கோழி குஞ்சு வரையும் இதில் இருக்குது, சரிங்களா? இது வந்து இதில் கயிறாளி, கடகநாத்து, பெருவடை, சிறுவடை 3 இருக்குது. எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம்னா கோழி முட்டை இடத்துக்கு வந்து ஒரு மறைவான இடத்தை தேடும். அப்போ அதுக்காக நாங்கள் இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முட்டை வந்து இதில் விட்டுடும், சேஃப்டியாக இருக்கும், வெளியெலாம் வராது, உள்ளவே இருக்கும். அடுத்த கோழி வந்து அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வச்சுருக்கோம். மனம் வந்து நானே ரெடி பண்ணி தான் போடுறேன், கடையிலேருந்து வாங்குறது இல்லை. அதனால தான் இது பேர் ஆர்கானிக் பண்ண தான் வச்சுருக்கேன் நான். இது கம்பு, சோளம், மக்காசோளம், கோதுமை, அரிசி, அது ஒரு தவிடு, இது ஒரு 5 டீம் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன் நான். நாங்கள் கடையிலேருந்துலாம் வாங்குறது இல்லை. கடையிலேருந்து வாங்கினா நிறைய கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போகுது. அதனால் நாங்களே ரெடி பண்ணி போடுறோம். இதோடு சேர்த்து அசோலா, வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போடுறோம். இப்போ இந்த தீவனம் நான் போடுறதால கோழி எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வேறு எதுவும் நான் மருந்து கிருந்தெல்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல கோழிங்களுக்கு. இதில் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் முட்டை போட்டோன்னா அந்த முட்டை பொறிப்பு திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுமாரி நம்மளே ரெடி பண்ணி போடுறதால அது செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆரோக்கியமாக நிறைய இருக்கும். கோழிங்களுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது குறைஞ்ச செலவில் பண்ணணும், அதுக்காக தான் இதுமாதிரி நம்மளே பேரலாக ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து இதெல்லாமே என்ன சொல் சுற்று நீர் பாசனத்துக்காக யூஸ் பண்ணுற ஓசி. இதெல்லாம் நான் குறைஞ்ச செலவில் செய்யணுன்றதுக்காகவே ஒரு தொழில்நுட்பத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்குங்க, இது வந்து ஆர்கானிக். இது ஃபுல்லாகவே இது மஞ்சள், துளசி, மற்ற எல்லா ஐட்டம் போடுறதுக்காக மட்டும்தான் இது வச்சுருக்கேன். இது ஏன்னா வாரத்தில் 2 நாள் வந்து துளசி தண்ணி, மஞ்சள் தண்ணி, சீரகம் அதெல்லாம் கொடுப்பேன். அப்போ வந்து அதில் கலக்கக்கூடாது. அதனால் இதுக்கு டைரெக்டாக இதுக்கு மட்டும் லைன் திறந்து விட்டால் இதுக்கு மட்டும் போகும். வாரத்தில் 2 நாள் மட்டும் அது கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். எதுக்காக இதில் கொடுக்குறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும்.
இப்போ மழை கிழ பெஞ்சா சளியெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்காக துளசி தண்ணி கொடுக்குறோம், மஞ்சள் தண்ணி. அதுங்களுக்கு நோய் எதுவும் வராதுக்கூடாது, ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்தாலும் மற்றெல்லாம் சரியாயிடும். அது அதுவே தான் கொடுக்குறோம். இது வந்து எம்சி ஆர்சி குழு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே ஸ்பிட்லாம் ஃப்ரீயாக தராங்க. அது மூலிமா அந்த திட்டத்து மூலிமா எனக்கு கிடச்சிருக்குது. அவங்கள தான் அசோலா எல்லாமே கொடுத்தாங்க, பெட்டு எல்லாமே அவங்கள தான் கொடுத்தாங்க. அது என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்னது பிரகாரம் பண்ணால் எல்லாமே நல்லா இருக்குது. இது எதுக்கு போடுறோம்னா, இதில் வந்து புரத சத்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக போடுறோம். நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, அது போட்டுக்கோம். இது வந்து சாணி கரைச்சி ஊற்றணும், ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாணி கரைச்சி ஊற்றினா போதும். அது தேவையான சத்து அதுலேயே இருக்கும். டெய்லி கலக்கி விடணும், கலக்கி விட்டால் அது நல்லா வளர்த்துறோம். இந்த நெட்டு எதுக்கு போடுறோம்னா, வெயில் படணும், ஆனால் வெயிலும் படக்கூடாது. அதுக்காக வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்காக நம்ம வந்து கிரீன் நெட்டு போட்டிருக்கோம். இதுமாரி கிரீன் நெட்டு போடும்போது அதோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். காலையில் 6 மணிக்கு வந்து கோழி பண்ணி திறக்கும் போது வந்து வந்து அசலாக எடுத்து காலையில் எல்லாருக்கும் 6 மணிக்கு 6:30லேருந்து கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடலாம். தீவனம் இயற்கையாக தீவனம் கொடுத்தாலும் அதனால வெளியே வந்து மேஞ்சாதான் அது உள்ள ஒரு இதுவே கிடைக்கும், நாட்டுக்கோழிக்குள்ள ஒரு இதுவே இருக்கும். அதுக்காக மீன் வலை, இந்த பச்சை நெட்டு, கம்பிலாம் நட்டு அவங்க தனியாக மேச்சுரல் முறையில் வளர்க்கணுன்றதுக்காகவே 1 ஏக்கரில் வலை போட்டு வச்சுருக்கேன். இதுமாதிரி மேச்சுரல் முறையில் வளர்க்குறதால எந்த இந்த கோழியில் எந்த நோயும் வரதில்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேச்சுரல் முறையில் வளர்க்குறதால நமக்கு தீவன செலவு ரொம்ப கம்மியாக வருது. இந்த புழு பூச்சி இந்த புல்லுலாம் மேயறதால அதுங்களுக்குள்ள தேவையான உணவு அதுங்களே எடுத்துக்கிது. தீவன விரும்பி நல்லா சாப்பிடுது, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. கோழிங்களுக்குலாம் எங்கிட்ட கயிறாளி, சிறுவடை, பெருவடை, நாட்டுக்கோழி இதெல்லாமே இருக்கு. இது வந்து கிலோ வந்து 320லேருந்து 300 வரைக்கும் நான் கொடுத்துன்னு இருக்கேன். ப்ளஸ் வான்கோழி இருக்கு, வான்கோழி 450 ரூபான்னு கொடுக்குறேன் கிலோ. காமிச்சிருக்கேன் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னா பண்ணியிருக்கேன் காமிச்சிருக்கேன். இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன தான் வருமானம், ஒரு வருமானம் செஞ்சாலும் நமக்கு சைட்டில் ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே நம்மளோட செலவு எல்லாமே ஈடு செய்ய முடியும். அதனால தான் இந்த கோழி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு இப்படி வேலை செய்கிறேன், வெளியே போய் கம்பெனியில் வேலை செய்கிறோம். நான் வெளியே போயிட்டு போகிற வீட்டில் இருக்கிறவங்கலாம் கோழி பண்ணி பார்த்துக்கிறாங்க, ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பார்த்துக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட உதவி வேலை தான் எல்லாமே இதெல்லாம் செஞ்சுருக்கேன். கோழி பண்ணியை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கம்மி பண்ணால் தான் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். நன்றி.